പതിമൂന്നാം തിരുത്തം ആരംഭമല്ല തീർവുമല്ല, ആധാരങ്ങളുടെ അനുഭവപ്പെട്ട കടിതം. ഇളഞ്ഞനിൻ ഇറുതി ഊർവലത്തിൽ മുഖകവസങ്ങളാൽ താക്കപ്പെട്ട കുടുംബസ്ഥർ. കൊളുമ്പ് മുന്നാൽ മേയറിൻ ഉദ്യോഗപൂർവ്വ ഇല്ലത്തിൽ മീൻതുണ്ടിപ്പ്. മീണ്ടും മീണ്ടും നീതിമന്ത്ര നടപടിക്കായി സവാലുൾപ്പെടുത്തും ശരത് വീരശേഖരൻ. தேசம் அங்கீகரிக்கப்பட்ட சமஸ்தியே இனப்பிரச்சினை தீர்ப்பதற்கு ஒரே வழி எனவும், பதிமூன்றாம் திருத்தம் தீர்வுக்கான ஆரம்ப புள்ளியும் அல்ல தீர்வும் அல்ல எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இலங்கை அரசாங்கத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளது. கடந்த வாரம் பதிமூன்றாம் திருத்தத்தினை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான கட்சிகளின் யோசனைகளை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் எதிர்க்கட்சி தலைவர்களிடம் கோரப்பட்டிருந்தது. அதன் பிரகாரம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நிலைப்பாடு தொடர்பான எழுத்து மூல கடிதத்தை கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் ஒப்பமிட்டு அரசாங்கத்திடம் சமர்ப்பித்துள்ளனர். பதிமூன்றாம் திருத்தம் இனப்பிரச்சினை தீர்வின் தொடக்க புள்ளியாகவோ இறுதி தீர்வாகவோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை தெளிவுபடுத்தி 1987 ஆண்டிலேயே தமிழ் தரப்புகளால் பதிமூன்றாம் திருத்தம் நிராகரிக்கப்பட்டது என்பதையும் அதில் சுட்டிக்காட்டியுள்ளனர். வடக்கு கிழக்கு இணைந்த தாயகம் தமிழ் தேசம் இறைமை சுய நிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஸ்டி அரசியல் ஜாப்பின் மூலம் மட்டுமே 75 வருடங்களாக புரையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என்பதனை தெளிவுபடுத்தியும் கடிதம் எழுதப்பட்டுள்ளது. பதிமூன்றாம் திருத்தம் 1987 ஆண்டு கொண்டுவரப்பட்ட போது அதனை தமிழ் மக்களின் பிரச்சினைக்கான தொடக்க புள்ளியாக கூட ஏற்றுக்கொள்ள முடியாது என அப்போதைய தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் மூனா சிவ சிதம்பரம், செயலாளர் அமிர்தலிங்கம் மற்றும் சிரேஷ்ட உப தலைவர் இரா சம்பந்தன் ஆகியோர் ஒப்பமிட்டு அப்போதைய இந்திய பிரதமர் ராஜீவ்காந்திக்கு அனுப்பிய கடிதம் தொடர்பிலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 2016 ஆண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் மக்கள் பேரவையுடன் இணைந்து தயாரித்த தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஸ்டி தீர்வு யோசனை வரைவையும் இணைத்து நேற்றைய தினம் கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோரால் கடிதம் கையளிக்கப்பட்டுள்ளது. வாதுவ பிரதேசத்தில் விபத்தில் உயிரிழந்த இளைஞனின் இறுதி ஊர்வலத்தில் பயணித்த இளைஞர்களை எச்சரித்த 3 பிள்ளைகளின் தந்தை கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார். நேற்று பிற்பகல் முகக்கவசம் அணிந்த இளைஞர்கள் சிலர் குறித்த நபரை தாக்கியதாக தெரிய வந்துள்ளது. தல்பிட்டிய பிரதேசத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் உயிரிழந்த 19 வயதுடைய இளைஞரின் இறுதி கிரியைகள் நேற்று வெரகம பொது மயானத்தில் இடம்பெற்றது. அங்கு சுமார் 50 மோட்டார் சைக்கிள்களில் சென்று இறந்த உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த போவதாக கூறி ஆபத்தான சாகச செயற்பாடில் ஈடுபட்டனர். பலருக்கு அது அதிருப்தியை ஏற்படுத்திய போதிலும் அதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் அங்கு வந்த 3 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்த நிலையிலேயே குறித்த தந்தையை 30 இளைஞர்கள் கொண்ட குழு முகக்கவசங்களால் தாக்கியதுடன் எட்டி உதைத்ததாகவும் நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். அங்கு கூடியிருந்தவர்களின் தீவிர முயற்சியின் பின்னர் காப்பாற்றப்பட்ட நிலையில் போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கொழும்பு முன்னாள் மேயர் ரோசி சேனநாயக்கவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று முதல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. 4 மாதங்களாக மின் கட்டணம் செலுத்தாததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 19 திகதி முதல் மின் கட்டணம் செலுத்தாததால் 6 லட்சம் ரூபாய்க்கு மேல் மின் கட்டணம் மின்சார சபைக்கு செலுத்த வேண்டியுள்ளது. அதற்கமைய நேற்று காலை முதல் முன்னாள் மேயர் வீட்டின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களும் கலைக்கப்பட்ட நிலையில் கொழும்பு மேயர் அலுவலகமும் நீக்கப்பட்ட போதிலும் ரோசி சேனநாயக்க தொடர்ந்து மேயரின் உத்தியோகபூர்வ இல்லத்திலேயே தங்கியுள்ளார். அதன் காரணமாக அந்த வீட்டின் மின் கட்டணத்தை அவர் தனிப்பட்ட முறையில் செலுத்த வேண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் பொங்கல் நிகழ்வை நடத்த முல்லைத்தீவு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இந்த நிகழ்வை ஜனாதிபதி உடனடியாக நிறுத்த வேண்டும் என ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர வலியுறுத்தல் விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார வீழ்ச்சிக்கு தாம் முகம் கொடுத்துள்ள நிலையில் இதனை பயன்படுத்தி தமிழ் அரசியல்வாதிகள் பிரிவினைக்கு முற்படுகின்றார்கள் என குற்றம் சாட்டியுள்ளார். குருந்தூர் மலை என்பது வடக்கில் உள்ள பௌத்த மதஸ்தலம் எனவும் தெரிவித்துள்ளார். இதனை புராதன சின்ன அடையாளப்படுத்த நடவடிக்கை எடுத்த போது தமிழ் அடிப்படைவாதிகள் இதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி அதற்கு இணங்க இந்த செயற்பாடுகளை இடைநிறுத்தியுள்ளார் என தெரிவித்துள்ளார்.
இந்த நிலையில் சில குண்டர்கள் அங்கு நுழைந்து புராதன சின்னத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டுள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதிகாரிகளுக்கு மரண அச்சுறுத்தலும் விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பல கோயில்கள் உள்ளன. பௌத்தர்களும் அங்கு சென்று வழிபடுகின்றார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். எனினும் எந்த ஒரு கோயிலுக்கும் சென்று புத்தர் சிலையை வைத்து பிரித்தோதி பௌத்தர்கள் வழிபடுவதில்லை என கூறியுள்ளார். ஆனால் முல்லைத்தீவு குருந்தூர் மேலையில் பொங்கல் நிகழ்வை நடத்த முல்லைத்தீவு நீதிபதி அனுமதி வழங்கியுள்ளார் என தெரிவித்துள்ளார். இந்து அடிப்படைவாதிகளுக்கு நீதிபதி இவ்வாறு தொடர்ந்தும் அனுமதி வழங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று விசனம் வெளியிட்டுள்ளார். விகாராதிபதியை நீதிமன்றக்கு அழைக்காமல் இவ்வாறான அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளன. இது பௌத்தர்களின் மனங்களை புண்படுத்தும் செயற்பாடு என தெரிவித்துள்ளார். இவ்வாறான செயற்பாடுகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் தாம் இனவாத மதவாத பிரச்சனைகளுக்கு காரணமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். பௌத்த வழிபாட்டு ஸ்தலம் ஒன்றில் பொங்கல் நிகழ்வை நடத்த அனுமதி வழங்கிய சட்டத்தரணி உள்ளிட்ட நீதிபதியா காரணம் என கேட்க விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த செயற்பாடு தொடர்பாக அவதானம் செலுத்தி உடனடியாக இந்த நிகழ்வை நிறுத்த வேண்டும் என ஜனாதிபதி உள்ளிட்ட அதிகாரிகளிடம் தான் கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். அதேவேளை வடக்கில் பௌத்த சின்னங்களை அழிக்கும் பல செயற்பாடுகள் தொடர்ச்சியாக அரங்கறி வருகின்றன என தெரிவித்துள்ளார். காணி அதிகாரம் இல்லாமலேயே இவ்வாறு இடம்பெறுகின்றது என்றால் காணி அதிகாரம் கிடைத்துவிட்டால் எப்படி இருக்கும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். பௌத்த சின்னங்கள் பௌத்தர்களுக்கு மட்டுமன்றி நாட்டில் உள்ள அனைவருக்கும் உரித்தானது என நினைக்காத அடிப்படைவாத அரசியல்வாதிகள் இருக்கும் வரை 13 தொடர்பாக தாம் பேசக்கூட தயாரில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.